இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது குற்றமளித்தவர்களை ஊக்குவிப்பதற்கு மாறாக அவர்களுக்கு எதிராக ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன வழக்கு தொடர வேண்டும் என சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டம் வலியுறுத்தியுள்ளது குறித்த அமைப்பினால் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையொன்றில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஹெய்ட்டியில் அமைதிகாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை அரச படையினர் பாலியல் குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கும் பொறுப்பு யுத்த குற்றங்கள் சுமத்தப்பட்ட மேஜர் ஜெனரல் ஜகத் டயஸிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமையை ஏற்க முடியாது என அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் யஸ்மின் சூகா தெரிவித்துள்ளார் மேலும் அஜெக்தாயஸின் குற்றச் செயல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர் ஹேட்டியில் இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றச்செயல்கள் தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்தப்படும் வரையில் ஹேட்டியில் இலங்கை படையினர் நிலைநிறுத்தப்படக்கூடாது எனவும் கோரியுள்ளார் இதேவேளை வடக்கில் வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களின் தொடர் போராட்டம் நூறாவது நாளை எட்டவுள்ள நிலையில் அதனை முன்னிட்டு எதிர்வரும் முப்பதாம் திகதி மாபெரும் சர்வமத பிரார்த்தனை ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது குறித்த சர்வமத பிரார்த்தனையின் மூலம் சர்வதேசத்திற்கு இப்பிரச்சனையை மீண்டும் தெரியப்படுத்தி தீர்வினை பெற்றுத்தர கூறவுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவரங்களை வெளியிடுமாறு வலியுறுத்தி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் இதுவரை அரசிடம் இருந்து உரிய பதில் வழங்கப்படவில்லை